மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இல்லத்திற்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்றிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், அமைச்சர் பியூஷ் கோயலுடன் வேறு யார் யாரெல்லாம் உடன் சென்றிருக்கிறார்கள், விவரங்களை சொல்லுங்க. சக்தி அமரர் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தருடைய இல்லத்திற்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நேரடியாக வந்து அவருக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யக்கூடிய நிகழ்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்தும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் ஆறுதல் கூறி வருகிறார். உடன் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், அவருடன் கரூர் நாகராஜன் மற்றும் பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் தற்போது அங்கு வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அவர் வரவேற்கக்கூடிய விதமாக அந்த கட்சியுடைய முக்கிய தேமுதிகவுடைய முக்கிய நிர்வாகி இருக்கக்கூடிய எல் கே சுதீஷ் மற்றும் அக்குடும்பத்தினுடைய சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அங்கு இருக்கிறார்கள். தொடர்ந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இறப்புக்கு பலதரப்பட்ட மக்களும் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தக்கூடிய நிலையில மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தற்போது மரியாதை செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார். இவர் பியூஷ் கோயல் அவர்கள் இதற்கு முன்பாகவே நேரடியாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தித்து பேசியிருக்கிறார். குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைக்கும் பொழுது நேரடியாக வீட்டுக்கே வந்து அப்பொழுது அந்த விஜயகாந்த் அவர்களுடன் நேரடியாக உரையாற்றி பேசியிருக்கார். அந்த அனுபவம் அவருக்கு உண்டு. நெருங்கிய நண்பராகவும் அந்த குடும்பத்திற்கு நிறைய பரிச்சயம் பெற்றவராகவும் பியூஷ் கோயல் அவர்கள் வந்து இருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நேற்று பியூஷ் கோயல் அவர்கள் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்ற பிறகு பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இந்த நிலையில் தற்போது தேமுதிக நிறுவனர் இயற்கை எழுதியவரான விஜயகாந்தருடைய இல்லத்திற்கு நேரடியாக வந்து அஞ்சலி மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்வு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சியைத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதுடன் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் வரக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன்.